Welcome to our channel. நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து difference between MySQL and MySQLi. Okay. MySQL க்கு MySQLi க்கு என்ன difference பார்க்கலாம்? அதுல வந்து 6 difference மட்டும்தான் இருக்கு. என்னென்ன அப்படினா first difference வந்து MySQL வந்து prepare statement support பண்ணாது. MySQLi வந்து prepare statement support பண்ணும். Prepare statement னா என்னன்னு நான் லைவா கோட் ரன் பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. Okay, MySQL வந்து procedural interface வந்து support பண்ணும். MySQLi வந்து procedural interface support பண்ணும். Object oriented interface நம்மளுக்கு வந்து MySQLi support பண்ணும். Okay, procedural இதுனால என்னன்னு உங்களுக்கு வந்து code run பண்ணும்போது show பண்றேன். Okay, MySQL வந்து procedure stored procedure வந்து support பண்ணாது. But MySQLi வந்து stored procedure வந்து support பண்ணும். MySQL வந்து security வந்து ரொம்ப லெஸ்ஸா தான் இருக்கும் பட் MySQLi வந்து security improved வெர்ஷனா இருக்கும் and debugging-உம் வந்து நமக்கு வந்து ரொம்ப எலகண்டா இருக்கும் ஏன்னா MySQL-ஓட improved வெர்ஷன் தான் MySQLi சோ நமக்கு வந்து எல்லாமே நல்ல ஃபெசிலிட்டியோட இருக்கும் okay sql queries oda transaction vandu sql queries moolayama da handle pannuvaanga but mysql la vandu transaction vandu api moolayamavo nammalaala set panikka mudiyum okay idanoda extension vandu mysql adanoda extension vandu mysqli okay the six difference தான் வந்து MySQL க்கு MySQLi க்குங்கான டிஃபரன்ஸ் ஓகே நான் வந்து அப்டேட்டட் வெர்ஷனான MySQLi தான் வச்சிருக்கேன் சோ நீங்க அதுல என்ன prepare statement procedural statement னு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் சோ MySQL ல ஏன் அது சப்போர்ட் பண்ணலன்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஓகே நான் உங்களுக்கு கோட் காமிக்கிறேன் நான் வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் மை எக்ஸாம்பிள் னு நமக்கு வந்து சர்வரை வந்து சர்வர் வித் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணனும்னா இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியண்டடா நான் வந்து இத ரைட் பண்ணிருக்கேன் நீங்க ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் இல்லாம MySQLi கனெக்ட்ன்ற இந்த இன்பில்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணியும் நீங்க MySQLi வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் ஆப்ஜெக்ட் ஓரியண்டா கிரியேட் பண்றதுக்காக நியூ MySQLi னு கொடுத்திருக்கேன் நியூ கொடுத்து ஒரு வேரியபிளை வந்து நான் MySQLi கிளாஸ கால் பண்ணி ஒரு வேரியபிளை ஆப்ஜெக்ட்டை சேஞ்ச் பண்ணிருக்கேன் இது வந்து MySQLi வந்து நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் வந்து சப்போர்ட் பண்றதுக்கான ப்ரூஃப் இதுதான் ஓகே இத வந்து நீங்க MySQL ல பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது நியூன்ற கீவேர்டை வந்து MySQL வந்து டேக் ஓவர் பண்ணிக்காது ஏன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் வந்து MySQL சப்போர்ட் பண்ணாது MySQLi மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் ஓகே செகண்ட் வந்து என்ன சொல்லி பார்த்துருந்தோம்னா ப்ரிப்பர் ஸ்டேட்மெண்ட் ஓகே ப்ரிப்பர் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இப்போ வந்து நம்ம ஒரு குவரி எழுதுறோம் ஒரு இன்சர்ட் குவரி எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் இன்சர்ட் செலக்ட் அப்டேட் எது வேணாலும் இருக்கலாம் ஓகே நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மூலயமா குவரியை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரிப்பர்ன்ற ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனை கால் பண்றோம் இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டேபிளில் அதனோட ரோவுக்கு வந்து வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்டே இன்சர்ட் பண்ண மாட்டோம் இன்சர்ட் பண்ண போறோம்ன்றது வந்து MySQLi க்கு வந்து டேட்டாபேஸ்க்கு வந்து நம்ம இண்டிகேட் பண்ணிடுவோம் இண்டிகேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பைண்ட் பேரம் என்ற இன்பில் ஃபங்க்ஷன் இருக்குல்ல பைண்ட் பேரம்னா பைண்ட் பேராமீட்டர் ஓகேயா இப்போ இந்த காலமோட வேல்யூ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம் எதுக்காக இப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து MySQLi ப்ரொவைட் பண்ணியிருக்குன்னா SQL injection வந்து நம்ம இதன் மூலமா prepare பண்ணலாம் ஓகே அப்ப இந்த i என்ன எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாராமீட்டரோட டேட்டா டைப்பை தான் இந்த ஐ வந்து இண்டிகேட் பண்ணுது இந்த ஐ வந்து என்ன அப்படின்னா இன்டீஜர் டினா டபுள் எஸ்னா வந்து ஸ்ட்ரிங் அண்ட் பினா வந்து பிளாப் இந்த நாலு டைப் ஆஃப் டேட்டா டைப் மட்டும்தான் இந்த பைண்ட் பேரம் வந்து நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்கு ஸோ நீங்கள் மல்டிபிள் காலம் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கமா கொஷின் மார்க் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும் கொஷின் மார்க் கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வரப்போகுதுன்றது MySQLi வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம் அதர்வைஸ் இதை ரெகக்னைஸ் பண்ணது ஐடி கமா நேம் கமா
ஸ்டாண்டர்ட் இப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நேம்ன்றப்ப எஸ் ஸ்டாண்டர்ட்ன்றப்ப மறுபடியும் ஐ, நீங்கள் இந்த இடத்துல கமா செப்பரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல வந்து நேமு கமா ஸ்டாண்டர்ட் இப்படி மல்டிபிள் வேல்யூஸும் நீங்கள் இதன் மூலயமா கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த வேரியபிளோட வேல்யூவை நான் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதை ஷோ பண்ணி காமிக்க சொல்லியிருக்கேன். ஓகே, இது வந்து ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். நம்ம இன்சர்ட் குவெரி மட்டும்தான் இதில் எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. செலக்ட் குவெரி எழுதிக்கலாம், அப்டேட் எழுதிக்கலாம், இல்லை டெலிட் கூட நீங்கள் இதில் எழுதிக்கலாம். இது வந்து எதுக்காக வந்து இந்த ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்பெஷலாக MySQL ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, SQL இன்ஜெக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டே வந்து நமக்கு MySQL வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் டேட்டா டைப்பும் வேலிடேட் பண்ணுறீங்க, வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த இடத்துலையே வேல்யூவே கொடுத்து இன்சர்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, செகண்டாக நான் சொன்ன வந்து ப்ரொசீஜரல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த ப்ரொசீஜர் அப்படின்னா என்ன? ப்ரொசீஜர்னால் நம்மளுக்கு தமிழில் என்ன அர்த்தம்? ஒரு வே, சர்டைன் வே, இதுதான் வந்து நம்ம ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ஒரு சர்டைன் டைப் ஆஃப், இப்படி தான் நம்ம ஒரு இடத்துல இந்த வேலையை செய்ய போகிறோன்றது தான் ப்ரொசீஜர். ஓகே, MySQL ஐயில் ப்ரொசீஜர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து இன்சர்ட் வேல்யூன்னு நீங்கள் ஒரு வேல்யூ வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்சர்ட்டு இந்த ஐடிக்கு 1, 2, 3ன்றது வந்து ஒவ்வொரு தாட்டி இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் ப்ராக்கெட்குள்ளே காலம் நேம் மறுபடியும் வேல்யூஸ் மறுபடியும் ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட்குள்ளார அதனோட வேல்யூ, இது ஒவ்வொரு தாட்டியும் இந்த கொரியை நீங்கள் வந்து ரைட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்படி ரைட் பண்ணாமல் நீங்கள் இந்த ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த ப்ரொசீஜர் நேம் வச்சு அதனோட வேல்யூ மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிளில் போய் அந்த வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகிடும். நீங்கள் ஒவ்வொரு தாட்டியும் இந்த இன்சர்ட் இன்டோ டெஸ்ட்டு ஐடி இந்த வேல்யூஸ் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு தாட்டியும் ரைட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. MySQL டேபிளில் இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் இருக்குதுன்னு தெரியுதுன்னா, ஜஸ்ட்டு அந்த கொரியில் கால் இந்த P1, அதாவது இந்த P-ன்ற ப்ரொசீஜரோட நேமை கால் பண்ணி அதனோட வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த குவெரி வந்து ரன் ஆகும். இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, அதுலேயே ஸ்பெஷலாக MySQL வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர் சப்போர்ட் பண்ணுது. MySQL வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வந்து சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது இந்த கோடை ரன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம போய் இதை ரன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரொசீஜர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதுவும் எக்கோ பண்ணி காமிக்கிற மாதிரி கொடுக்கல, பட் வந்து ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து வேல்யூ இன்சர்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் டேட்டா டைப் இன்சர்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அரேவாக காமிக்க சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அரேவாக உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இப்போ போய் நான் இந்த டேட்டா பேஸ் டேபிளில் ரன் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபுல் கோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டெஸ்ட்டுன்ற டேபிள் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் டெஸ்ட் டேபிள் இருக்கும். டெக்ஸ்ட்டு டேபிளில் நம்ம ஐடின்றத ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ ஐடி ஃபஸ்ட்டு வந்து ப்ரொசீஜர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1ன்ற வேல்யூ கொடுத்துருப்போம், ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து 45ன்ற வேல்யூ கொடுத்துருப்போம். ஸோ இது ரெண்டுமே இன்சர்ட் ஆயிருக்கு. அப்போ ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னா என்ன? MySQL ப்ரொசீஜர்ஸ்குள்ளார நம்ம ப்ரொசீஜருக்கு என்ன நேம் கொடுத்துருந்தோம்? பீன் கொடுத்துருந்தோம். ஸோ இது எடிட் கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பீன்ற நேமுக்கு நம்ம என்ன குவரி குவரி கொடுத்துருந்தோமோ ஸோ அந்த குவரி வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு தாட்டி நம்ம வந்து இந்த ப்ரொசீஜரோட நேமை கால் பண்ணி வேல்யூ கொடுத்தா மட்டும் போதும், இந்த இடத்துல நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடும். நம்ம அந்த ஃபுல் குவரியும் வந்து ரைட் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னு சொல்லி MySQL வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் MySQL அண்ட் MySQLi பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.